சிந்தனையாளர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர் மட்டுமல்ல, கலந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தபட்சம் தலைமை வரலாறு என்ற எனது நூல் குறித்து தான் இன்று நான் பேச உள்ளேன். தமிழ்ச சமுதாயம் குறித்து, அதுவும் சங்ககால சமுதாயம் குறித்து பல்வேறு முரண்பாடுகளும் குழப்பங்களும் பல்வேறு வேறுபட்ட கருத்துகளும் நிலவுகின்றன. பொதுவாக தமிழக வரலாறு, முக்கியமாக பழந்தமிழ் சமுதாய வரலாறு, உலக வரலாற்றின் காலத்தோடு இணைக்கப்படவில்லை. என காலம் அறியப்படவில்லை என்பது பழந்தமிழ் சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு பெரும் குறையாக இருந்து வருது. அது ஊகமாகவே சொல்லப்பட்டு வருது. பொதுவாக வரலாறு என்பது வரலாற்று முற்பட்ட காலத்தில் வரலாறு என்பது மனித உற்பத்தியின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்பட்டது. பழங்கற்காலம், புதியர் காலம், நுண்கருவிகள் காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என இந்த மாதிரி உற்பத்தி அடிப்படையில் தான் வரலாறு எழுதப்படுகிறது வரலாற்று முற்பட்ட காலத்தில். ஆனால் வரலாறு தொடங்கியவுடன் அந்த உற்பத்தி அடிப்படையான வரலாறு நிறுத்தப்பட்டு சமூகத்தின் ஆளுமிக்கவர்களுடைய வரலாறாக மாறிவிடுகிறது. அரசன் அல்லது தலைவன் அல்லது இதுபோன்ற அல்லது அறிஞர் இதுபோன்றவருடைய வரலாறாக மாறி மனித சமூகத்தின் உப்பு சமமான விடயங்கள் மறக்கடிக்கப்படுகின்றன அல்லது விட்டுவிடப்படுகின்றன. தொடர்ந்து எந்த வரலாறு உற்பத்தியின் அடிப்படையில் எழுதப்படுவதுதான் உண்மையான வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என நூல் ஓரளவு அதற்கான முயற்சியை எடுத்துள்ளது. அதற்கு போதிய தரவு இல்லாதால் அதனை முழுமையாக செய்ய இயலவில்லை. அந்த கண்ணோடத்தில் வரலாறு எழுதப்பட வேண்டும். நமது பிரதமர் சமுதாய வரலாற்றை பார்ப்போமானால் நமது தமிழ் இலக்கியம் தான், சங்க இலக்கியம் தான் நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. இந்த சங்க இலக்கியம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும், அது ஒரு செவியல் இலக்கியம் என்று அனைத்து அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டனர். நான் அது குறித்து விரிவாக எழுதுகிறேன். ஏ கே ராமலிங்கம், கபில் சோழர், டாக்டர் கபில் சோழர், ஜாஜல் ஹாத் மற்றும் பலருடைய சொற்கள், அவருடைய கருத்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். அதன் மூலம் பழந்தமிழ் சமுதாயம் அந்த சங்கால இலக்கியம் ஒரு மிகச்சிறந்த செவியல் இலக்கியம் என்பதை உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஒரு சமூகத்தில் ஒரு இலக்கியம் செவியல் இலக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சமூகம் அரசியல், பண்பாடு, பொருளாதாரம், கலை, தொழில்நுட்பம் ஆகிய அனைத்திலும் ஒரு உயர்ந்த நிலை அடைந்தவனரே அதுபோன்ற ஒரு செவிலை இலக்கியத்தை படைக்கிறோம். சான்றாக கிரேக்க சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் பொற்காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் உருவான கிரேக்க இலக்கியம் தான் மிகச்சிறந்த செவில் இலக்கியமாக கருதப்படுகிறது. அதுபோன்றே ரோமர்களை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள லத்தீன் மொழியுடைய இலக்கியம் கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் இருந்த இலக்கியம் தான் அந்த லத்தீன் இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அதாவது சீன நாட்டை எடுத்துக்கொண்டால் கிமு 8ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்கள்தான் சீன மொழியின் மிகச்சிறந்த செவில் இலக்கியமாக கருதப்படுகிறது. நமது சமஸ்கிருத மொழியின் காலத்தில் இந்த மாதிரி பொற்காலத்தை எடுத்துக்கொண்டவானால் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது உத்தர காலகட்டம் சுமாராக அந்த காலகட்டம் தான் அது பொற்காலமாக கருதப்படுகிறது. அதுபோலவே தமிழர்களுடைய இந்த செவில் இலக்கியமானது எந்த வரையறைப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் சங்க இலக்கியம் எனது கணக்கப்படி கிமு 790 தொடங்கி விடுகிறது. நமக்கு கிடைத்த சங்கத்தினுடைய காலகட்டம் கிமு 750 கிமு 50 வரையான காலகட்டம் என நான் வரையறை செய்துள்ளேன். அதற்கான நிறைய சான்றுகளை நான் கொடுத்துள்ளேன். நான் இதுவரையாக அந்த கிமு 790 வரையான காலகட்டத்தில் போகவில்லை. நான் சான்றுகளோடு அதனை இங்கு இந்த நூலில் கொடுத்துள்ளேன். ஆக நான் இங்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சமூகம் ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை படைக்க வேண்டும் என்றால், அது சங்க இலக்கியமான ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை படைக்க வேண்டும் என்றால் பல துறைகளிலும், அதாவது அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கலை, தொழில்நுட்பம் ஆகிய அனைத்து தொழிலும் உயர்வளர்ச்சி அடைந்த போது மட்டுமே அதுபோன்ற
வச்சு படைக்க முடியும். இதுதான் உலகம் புறா நடந்த உண்மை. அது கிரேக்க நாடாக இருந்தாலும் சரி, ரோம் நாடாக இருந்தாலும் சரி, சீனா நாடாக இருந்தாலும் அதுதான் நடைபெற்றது. அது கொண்டு ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை கொண்டது நம் தமிழை வைக்கும். அது நாம் பெருமையடைய முடியும். இந்த சங்க இலக்கிய பல்வேறு விடயங்களை பேசுகிறது. அது ஒரு பெரிய தங்கை சொல்லலாம். அது வந்து பல விஷயங்களை நாம் எடுக்கலாம். இந்த மாதிரி முழுமையாக யாரும் ஆய்வு செய்யவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் இசையை கண்ணோட ஆய்வு செய்தால் இசை பற்றி நிறைய விவரங்கள் அதில் கிடைக்கும். அது மருத்துவத்தை ஆய்வு செய்தால் மருத்துவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சங்கத்தில் இருக்கின்றது. நமது தமிழ் இலக்கியத்தின் பழமையை பற்றி பேசும்பொழுது அதை எழுத்தி தான் நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும். உதாரணமாக சங்க காலகட்டத்திற்கு முந்தைய எழுத்தை நாம் தமிழ் என்று குறிப்பிடுகிறோம். தமிழ் பிராமி என்பார்கள். ஆனால் தமிழ் என்பதுதான் உண்மையான பெயர். இந்த தமிழுடைய காலம் முக்கியம் எட்டாம் நூற்றாண்டு என நான் வரையறை செய்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கா ராஜன் என்பவர் தொழில் ஆய்வாளர். அவர் பொருந்துகின்ற இடத்தில் செய்த ஆய்வின்படி கிமு அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக நமது எழுத்து இருந்தது என்பது அமெரிக்காவில் உள்ள ஆய்வகத்தில் கொடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு கிமு அஞ்சாம் நூற்றாண்டு என்பது மிக தெளிவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதை பிறகு கொடுமலையில் செய்த ஆய்வில் கிமு ஆறாம் நூற்றாண்டின் காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. அது பற்றி காலராஜன் இப்பொழுது தற்போது பெரிய நூல் எழுதியுள்ளார். அந்த நூலின்படி அந்த கிமு ஆறாம் நூற்றாண்டில் கிடைத்த அந்த தமிழ் எழுத்து ஒரு வளர்ச்சியடைந்த தமிழ் எழுத்து என்றும் அதற்கு இரண்டு மூன்று நூற்றாண்டுக்கு முன்பே அந்த தமிழ் எழுத்தின் ஆரம்பம் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். அதன்படியும் கிமு எட்டாம் நூற்றாண்டுக்கும் நம்முடைய தமிழ் எழுத்தின் காலம் வருகிறது. அது ஒன்றே கொக்கியில் கிடைத்த ஒரு சான்றிதழ்படியும் கிமு எட்டாம் நூற்றாண்டு என வருகிறது. அரிசி நூறு கணக்கின்படியும் கிமு எட்டாம் நூற்றாண்டு என வருகிறது. ஆனால் இந்த எழுத்துகளுக்கு முன்பே குறியீடுகள் இருந்தன. அந்த குறியீடுகள் கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறு இருந்து வருகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மயிலாடுதுறை கைகோடாலி என்று. மயிலாடுதுறையில் ஒரு கைகோடாலி கிடைத்தது. அது புதிய காலத்தை சேர்ந்தது. அதிலிருந்து எழுத்துக்கள் குறியீடுகள் அந்த குறியீடுகள் கிமு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் காலகட்டத்தை சேர்ந்தவையான ஐராவது மகாதரன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஆக குறியீடுகள் கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்தே தமிழகத்தில் இருந்து வந்துள்ளன என்பதை என தெரிகிறது. இது குறித்து ராசு பொன்புரை என்பவரும் நமது கா ராசன் அவர்களும் மிக விரிவான ஆய்வு செய்து வந்துள்ளனர். அதன்படி நமது குறியீடுகள் கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்தே இருந்து வந்துள்ளன. கிமு ஆயிரம் ஆயிரத்தி தமிழகத்திற்கும் குறியீடுகள் இருந்து வந்துள்ளன. இந்த குறியீடுகள் வெறும் அதாவது என்னன்னா ஆரம்பத்தில் இந்த குறிப்புகள் பற்றி என்ன கருதினார்கள் என்றால் குறிப்பிட்ட விஷயத்தை சொல்வதற்காக அல்லது குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டதாக கருதினார்கள். பின்னால் அது எழுத்து என்று இவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ராசன் அவர்களும் நமது பொன்துறை அவர்களும் இந்த குறியீடுகள் ஒரு காலத்தில் கருத்துக்கள் எழுத்துக்கு பதிலாக பயன்படுத்தவை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக நமது குறிவுகள் கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறுந்து உருவாகி கிமு ஆயிரத்துக்கு பிறகு தமிழகத்தில் பரவலாக இருந்துள்ளன என்பது தெரிகின்றது. பொதுவாக எழுத்து என்பது அரசு உருவாகாமல் உருவாகாது. அரசின் தேவைதான் எழுத்தாக மாறுகிறது. இதற்கு நான் நிறைய நாள் உதாரணம் கொடுக்க முடியும். கிரேக்கத்தும் சரி, சீனாவிலும் சரி, மற்ற ரோமனும் சரி, எல்லாருக்குமே அரசு உருவானவர்கள் தான் எழுத்துக்கு உருவாகியுள்ளன. இங்கே கிமு ஆயிரம் வாக்கில் எழுத்து குறியீடுகள் இருந்தது என்றால் அது ஏன்னா அது எழுத்து தான். அப்போ அப்பொழுதே இங்கே சிறு சிறு நகரங்கள் இருந்துள்ளன என்ன உறுதியாக நாம் சொல்ல முடியும். அது மட்டும் உலகம் முழுவதுமே நகராசுகள் தான் ஆரம்பத்தில் உருவாகின. எகிப்தும் சரி, பாபிலோனியும் சரி, அல்லது கிரேக்கத்தும் சரி, உலகத்தின் எல்லா இடங்களிலுமே சீனாலும் சரி, ஆரம்பத்தில் சிறு சிறு நகரங்களே உருவாகி அங்குதான் முதலில் அரசுகள் உருவாகின. பிறகு இந்த அரசுகள் ஒன்றிணைந்து ஒரு பேரரசுவாக மாறின. எகிப்தும் அதே மாதிரி நடந்தது. பண்டைய மெசபடோமியா பாபிலோனியா போன்ற பகுதியில் நகர அரசுகள் தான் பின்னால் பெரும் பேரரசுகளாக மாறின. ஸோ இந்த நகரரசு உருவானவர்கள் தான் எழுத்துகள் உருவாகின. தமிழகத்திலும் கிமு ஆயிரம் வாக்கிலேயே நகராட்சிகள் உருவாகி அங்கு எழுத்துக்கள் உருவாகி இருந்தன என உறுதிவர சொல்லலாம். இப்பொழுது நீ கேள்விப்பட்டிருக்கலாம் மதுரையில் கீழடி என்ற ஒரு இடத்தில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட எம்பதாயிரம் பகுதி கொண்ட அந்த நகர இடத்தில் ஆய்வு நடந்துள்ளது. அது ஒரு பெரிய நகரம் என குறிப்பிட்டுள்ளனர். முகந்தராக அப்பாவுக்கு ஈக்குவலான ஒரு நகரமாக அதனை கருதுகின்றனர். இன்னும் மேலும் அந்த வைகை நதி கரை மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2000 மடங்கில் இதுபோன்ற நகரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று கா ராசன் முதலே அவருடைய முன்னில் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் மேலும்
அகழாய்வு நடத்தப்பட வேண்டும். எனக்குழு நடத்தப்பட்ட அகழாய்வு என்பது மிக மிக குறைவு, 1% கூட இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா மொத்த நகரங்கள்ல 1% கூட எடுத்து ஆய்வு செய்யப்படவில்லை. ஆய்வு செய்யப்பட்ட இடங்களிலும் 1% கூட ஆய்வு செய்யப்படவில்லை. இன்னும் மிக மிக அதிக அளவில் ஆய்வு செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. ஏன்னா அகழாய்வு தான் நமக்கு மிக தெளிவான காலத்தை கொடுக்கும், தெளிவான ஒரு வரலாற்றை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வழங்க இயலும். ஏன்னா எழுத்துக்களை விட வரலாறு இந்த அகழாய்வுகள் மிக மிக முக்கியமானவை. நான் எனது நூலை நான் 6 தொகுதிகளாக பிரித்துள்ளேன். முதல் தொகுதி என்ன பேசுகிறது என்றால், நமது தமிழ் இலக்கியம், தமிழ் எழுத்து, நமது வணிகம், நமது வேளாண்மை. வணிகத்தில் பேசும்போது வட இந்திய வணிகம்னா தொழில்நுட்பம், உற்பத்தி, நாணயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லியுள்ளேன். அதுபோக வேளாண்மை, இதை பற்றி நான் குறிப்பிட்டேன். உற்பத்தியின் அடிப்படையில் நமது சங்ககாலத்தில், ஏன்னா எனது வரலாற்று நூல் முழுவதுமே கிமு 50க்கு உட்பட்டு தான், 50க்கு வரலாற்றை பற்றி எனது நூலில் எழுதவில்லை. கிமு 50க்கு நீங்கள் 2050 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை மட்டுமே இந்த நூலில் நான் எழுதியுள்ளேன். அதற்கு பிற்பட்ட வரலாற்றை நான் சொல்லவில்லை. இதில் கிமு 79 என்பது மெய்யியல் துறையில் தொல்கபிலர் என்ற ஒரு தமிழர் இருந்துள்ளார். அந்த தொல்கபிலர் உடைய காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு. அந்த தொல்கபிலர் நற்றினையும் குந்தகையிலும் தனது நூல் தனது பாடலை பாடியுள்ளார். அந்த தொல்கபிலர் அடிப்படையாக கொண்டுதான் கிமு 8ஆம் நூற்றாண்டு என்பதை நான் நிர்ணயம் செய்துள்ளேன். இந்த தொல்கபிலர் சாங்கியம் என்ற ஒரு சிந்தனை பள்ளியை தோற்றுவித்தவர். வட இந்தியாவில் உள்ள அல்லது வடமொழியில் உள்ள அனைத்து நூல்களுமே, உபநிடதங்கள், புராணங்கள், மகாபாரதம், அல்லது கீதை, அல்லது எல்லா நூல்களுமே இந்த சாங்கியத்தை பற்றி பேசுகின்றனர். சங்கரர் பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் கொடுத்த பொழுது அதில் பெருமையான விளக்கம் இந்த சாங்கியத்தை மறுத்துவதற்காக தான் செலவிட்டார். சாங்கியம் அவ்வளவு புகழ்பெற்றதாக இருந்தது. இதை பற்றி சர்வவாத்தியார் எனக்கு விரிவாக சொல்லியுள்ளார். அவருடைய பல நூல்களில் இந்த சாங்கியமானது வட இந்தியா முழுவதும் மிகவும் புகழ்பெற்றதாக இருந்தது. இதை பற்றி பேசாத நூல்களே வட இந்தியாவில், வட இந்திய மொழியிலோ அல்லது நமது இந்திய நூல்களில் எந்த நூலுமே சாங்கியம் பற்றி பேசாத பழைய நூல்கள் எதுவுமே இல்லை என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவுக்கு இந்த சாங்கியம் புகழ்பெற்றது. அந்த சாங்கியம் தமிழர்தான் என்பதை கா நெடுஞ்செழியன் அவர்கள் தனது பல நூல்களில் மெய்ப்பித்துள்ளார். கார்பியன் பெருமான் பற்றி மிக விரிவாக ஆய்வு செய்து அவர் தமிழர்தான் என்பதை பல சான்றுகளோடு நிரூபித்துள்ளார். அதாவது சாங்கியத்தை தோற்றுவித்த தொல்கபிலர் மட்டுமில்லாத கனாதர், பக்குடுக்கு நன்கனியார், கோதவனார், நரிவருத்துறையார் போன்ற பலர் தமிழராக இருந்துள்ளனர். இந்த கனாதர் என்பவர் வைசேடியம் என்கிற சிறப்பியம் என்ற ஒரு சிந்தனை பிள்ளையை தோற்றுவித்தவர். அதுபோன்றே கோதவனார் நியாயவாதத்தை தோற்றுவித்தவர். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வட இந்தியாவில் அதை பற்றிய நூல்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழில் அதை பற்றிய விவரங்கள் நமக்கு இல்லை. முக்கியமாக இந்த நான் இதில் வந்து மூலச்சிற்ப தமிழ் சிந்தனை என்ற ஒரு கட்டுரை எதுவில்லை. அந்த கட்டுரையை பற்றிய விரிவாக நான் குறிப்பிட்டேன். நமது மெய்யியல், தமிழர்கள் மெய்யியல் பொருள்வாத மெய்யியல் அடிப்படையாக கொண்டது. கருத்துவாத மெய்யியல் என்பது கிபி 2ஆம் நூற்றாண்டு பிறகுதான், முக்கியமாக கலப்பர காலத்துக்கு பிறகு, பக்தி காலத்துக்கு பிறகுதான் தமிழுக்கு ஆதிக்கம் பெறுகிறது. அதற்கு முன் தமிழகம் முழுவதுமே பொருள்வாத மெய்யியல் தான் இருந்தது என்பதை நான் மிக தெளிவாக பல ஆதாரங்களோடு எழுதியுள்ளேன். அதில் இன்னொரு விஷயம் என்றால், பெரும்பாலும் நகர அரசுகள் உருவாகும் பொழுது, சிறு நகர அரசுகள் உருவாகும் போது, அது வளர்ச்சியடையும் பொழுது அங்கு பொருளாதார மெய்யியல் தான் இருக்கும். இங்கு மட்டுமல்ல, பாபிலோனியாவிலும் சரி, மெசபடோமியாவிலும் சரி, எகிப்திலும் சரி, உலகத்தின் அனைத்து இடங்களும், கிரேக்கத்திலும் சரி, ரோமிலும் சரி, ஆரம்பகால நகர அரசுகள் வணிக நகர அரசுகளாக உருவாகி வளரும் பொழுது அங்கு பொருளாதார மெய்யில் தான் இருந்துள்ளது. ஏன்னா ஆரியார் மனிதன் கடவுளை பற்றி அறியாதான், அவனுடைய உண்மை தான் அவனுக்கு கடவுள். நமது தமிழகத்திலும் சரி, அல்லது பழங்குடியினர் இடத்திலும் சரிப்பா, அவர்களிடம் யார் கடவுள் என்றால் அவங்க இன்னொன்னா கடவுளாக இருப்பான். ஒன்று குலதெய்வம், இன்னொன்று வந்து இப்போ நம்ம தமிழகத்தில் நெடுகள் வழிபாடு. நெடுகள் வழிபாடு என்பது ஒரு முன்னோருடைய வழிபாடு, ஒரு இறந்த வீரனுடைய ஒரு வழிபாடு தான் நெடுகள் வழிபாடு. அல்லது குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களுடைய வழிபாடு. இதுதான் காலங்காலமாக எல்லா பழங்குடியினர்களுக்கும், எல்லா ஆரம்பகால சமுதாயங்களும் இருந்த ஒரு நிலை. இதற்கு பின்னர்தான் இன்றைய முழுமுதல் கடவுள், நான் வந்து முழுமுதல் கடவுள் என்று சொன்னேன். இந்த முழுமுதல் கடவுள் என்ன அப்படிங்கிற கருத்திய தமிழகத்தை பொறுத்தவரை கிபி 5ஆம் நூற்றாண்டில் தான் ஆதிக்கம் பெறுகிறது. அந்த பக்தி இலக்கியம் அளந்தவர்கள் தான் அந்த முழுமுதல் கடவுள் என்ற ஒரு கண்ணோட்டம் ஆதிக்கம் பெறுகிறது. அதற்கு முன் இந்த கடவுள் எல்லாம் தமிழகத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே
மனிதர்கள் தான். இதுக்கு தொல்காப்பியம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா அது தமிழாசிக்கு தெரியும், முதல் கரு உரி என்று மூன்று, முதல் பொருள் கரு பொருள் உரிப்பொருள் என்று மூன்று விதமாக இறக்கிட்டு அவர் பிரித்துள்ளார். அது முதல் பொருள் டைம் அண்ட் ஸ்பேஸ் நீங்க சொல்லுவோம், நிலம் பொருள் ரெண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. கருப்பொருள் தான் கடவுள் வருகிறார். ஆக்சுவலி முதல் பொருள் தான் கருப்பொருள் உருவாக முடியும் என்று தெளிவாக தொல்காப்பியம் குறிப்பிடுகிறார். அந்த முதல் பொருள் என்பது நிலம் பொழுது. நிலம் என்பது ஐந்து போதனை போன்றது, உங்களுக்கு தெரியும் ஐந்து போதங்கள். அந்த ஐந்து போதனை போன்றதான் நிலம். இந்த பொருள் என்பது காலம், இயக்கம், வெளி, இந்த மூன்றையும் கொண்டது பொழுது. இந்த இதை பற்றி கிரவன் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய அறிஞர் நமது சாங்கியத்தை பற்றி சொல்லும்போது, தொல்கை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார். இந்த காலம், வெளி, இயக்கம் இந்த மூன்றுமே பருப்பொருளின் கூறுகள் என தொல்காப்பியர் இந்த சாங்கியத்தின் மூலவரான தொல்கவிடர் கிமு எட்டாம் நூற்றாண்டிலே குறிப்பிட்டுள்ளார் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டார். கிரவன் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய அறிஞர். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு பெரிய சிந்தனை, இது மிகப்பெரிய சாதனை கூட. ஏன்னா நவீன கால அறிவியல் தான் அதை சொல்லுது. அதாவது காலம், வெளி, இயக்கம் இந்த மூன்றுமே பருப்பொருளின் கூறுகள் என கிட்டத்தட்ட 2500 வருடத்துக்கு முன்பே தொல்கவிடர் தன்னுடைய சாங்கியங்கிற சிந்தனை பள்ளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனா சாங்கியம் என்பது மிக மிக ஒரு வளர்ந்த ஒரு, அதுக்கு மூன்று 1000 வருடங்களாக வளர்ந்த ஒரு சிந்தனை பள்ளி. ஏன்னா நம்ம தமிழகத்தை கேட்டு வந்தத கிமு 1100 வாழ்க்கையிலே சிறு சிறு நகராசிகள் நிறைய இருந்தன. அந்த நகராசிரியர்கள் எப்பவுமே இந்த ஒரு மெயில் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1000 வருடங்களுக்கு மேல் அந்த நகராசிரியர்கள் இருந்தன. நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசனுடைய முறையை நாம் தெரிஞ்சுக்கணும், அதில் கொஞ்சம் தெரிஞ்சாத்தி தான் கொஞ்சம் தெளிவாக பேச முடியும். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினச்சிட்டுனா அரசன் பிறகு மகன் ஆட்சிக்குவான்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, தமிழகத்தினுடைய சிறப்பு என்னென்றால் அப்பா பிறகு மகன் ஆட்சிக்கு வர முடியாது. இங்கே இனக்குழு முறையான ஒரு ஆட்சி இருக்குது. எப்படின்னா இப்போ உதாரணம் 18-10 தெளிவாக விளக்குது. 18-10 சரி, மற்ற சேர சோழ பாண்டிய ஆட்சி அதை தெளிவாக சொல்லுங்க வச்சுக்கலேன். பிற்கால சோழ ஆட்சி கூட அந்த முறையில் தான் இருந்தது. எல்லாத்துக்கும் மூத்தம் தான் மன்னனா இருப்பான். அவன் வேந்தன் என்று சொல்லப்படுவான். எல்லாத்துக்கும் மூத்தம் வேந்தன் என்று சொல்றோம். அதான் பார்த்தீங்கன்னா 18-10 இமயமாமன் நடிஞ்சாலும் ஆட்சியில் இருக்கும்போது அவன் வேந்தன். ஆனால் அவனுடைய தம்பி பலியான செல்வர் விட்டுவன், அதாவது அவனுடைய மகன்கள், அது அவனுடைய பங்காளி என்று சொல்லப்படுகிற குறையர்கள் அல்லது குழந்தைகள் இவங்க எல்லாமே மண்ண ஒரு அரசா இருக்காங்க. ஒவ்வொரு அதாவதுன்னா எல்லாத்துக்கும் மூத்தம் வந்து அவனும் ஒரு ஒரு நகரத்தை ஆளும். வங்கி இருந்தால் வங்கி ஆண்டு இருப்பான். அதுபோக முசிறி அல்லது நரவு, கரூர், இது போன்ற பல நகர் தொண்டி போன்ற பல நகரம் உண்டு. ஒவ்வொரு நகரத்தையும் ஒரு தனி இன்னொரு அரசன், அதாவது அவனுடைய உறவினோ அல்ல அவனுடைய தம்பியோ அல்ல அவனுக்கு பக்காளியோ ஆண்டு இருப்பாங்க. அதனால பாண்டியில் 5 பேர் 10 இருப்பாங்க. சோழாவையும் பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 இருப்பாங்க. அந்த காலத்துல தனி மனிதன் ஆனதில்லை. அதனால தான் நம்ம அசோக கல்லூரியோட சேர சோழ பாண்டியர் என்பது தனிப்பட்ட மன்னன் சொல்ல மாட்டாங்க. அவங்க குடிவாரத்தை சொல்லப்படுவார்கள். ஆனா இவங்களா வந்து வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதர்கள். இவங்களுக்கு மிகப்பெரிய ஐக்கியம் இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் நாம என்ன நினைச்சிட்டோம்னா தமிழ் அரசுகள் வந்து எப்பவுமே சண்டையிட்டு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாபெரும் தவறு. ஏன்னா காரகரன் அப்படிங்கிற மன்னன், கலிங்கத்தினுடைய மன்னன், அவன் வந்து கிமு 161 கல்வெட்டு இருக்கான். அச்சுக்கம்பா கல்வெட்டு ஏன்னா வரலாற்று தெரிஞ்சிருப்பாங்க. அது கிமு 161 வெட்டப்பட்டது. ஏன்னா அசோனக்கு பிறகு மிகப்பெரிய கல்வெட்டு அந்த காரகரனுடைய கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த காரகரன் அதுக்கு சொல்றான், இங்க இந்த கலிங்கம் ஒழியம் இந்த கலிங்கத்துல வந்து பித்துண்டாபுரி நகரத்தை வந்து தமிழ் அரசுகளின் ஐக்கிய கூட்டணி கைப்பற்றி வச்சிருந்தது. அது வந்து என் 300 உருவாக்க நகரம். அந்த நகரத்தை நான் வந்து பிடிச்சு கைப்பற்றி அழித்து அதில் வந்து கல்வி கொண்டு வருவேன். அந்த அந்த தமிழரசின் ஐக்கிய கூட்டணி 1300 வருடங்களாக இருக்கின்றது என்று மிக தெளிவாக விட்டுலாம். இதை பற்றி கூட பின்னால் இருக்க வரலாற்று ஆசிரியர் 1300 தவறாக இருக்கும். அதனால் 111 என்று மாற்றியார் எழுதி வைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது 1300 என்று தான் எழுதப்பட்டுள்ளது. ஏன்னா அதை பற்றி நான் சப்ஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி இந்த மாதிரி பல்வேறு மொழியில் எழுதப்பட்டதெல்லாம் படித்து பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா தமிழக மக்களையும் கேட்டு பார்த்தேன். அதை பற்றி அந்த நூல் விவாதிருக்கேன். 1300 ஆண்டுகளுக்கு தான் எழுதப்பட்டுள்ளது. சரி, 1300 ஆண்டுகளான எழுதப்படுவது எழுதப்படாவிட்டால் கூட மிக நீண்ட காலமாக தமிழரசுகளிடையே ஒரு பெரிய ஐக்கிய கூட்டம் இருந்தது என்பதை நாம் ஏற்படுத்த முடியும். அதுவே தமிழுடைய வணிகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கப்பல் பெரும் கடவுளிகளாக தமிழர்கள் இருந்தார்கள். இதுக்கு நிறைய சான்றுகள் நான் கொடுத்துருக்கேன்.
அது என்னன்னா, நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நான்கு யுகத்தை பத்தி நம்முடைய பிராண பேசுவா சொல்லுவோம். கிரத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் நாம் விட்டுலாம். இந்த கலியுகம், திரேத யுகம், துவாபர யுகம், இந்த மூன்று யுகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலியுகம் என்பது என்னன்னா, ஆக்சுவலி மனிதன் தோன்றிய ஆரம்ப கட்டம். அதான் அப்புறம் சொன்னா காட்டுமிராடினுடைய காட்டுமிராடி கால கட்டம் சொன்னா, காட்டுமிராடினுடைய ஆரம்ப கட்டம் தான் இந்த கிரத யுகம். இந்த கிரத யுகத்துல மனிதன் மிக மிக கஷ்டப்பட்டான். இது வந்து மகாபாரதம் சொல்லுது, வேதங்களும் சொல்லுது. ரொம்ப நம்ம அதாவது உணவுக்கே வழி இல்லை. 24 மணி நேரம் பசிக்கிறான், பசி பசின்னு காடுக்குள்ள சுத்திட்டு இருந்தான். அது ஒரு இடத்துல சொல்றாங்க, அவன் ஒரு இடத்துல போய் தங்கி வாழ்ற வரல, 14 நாடுகள் சுத்தி இருந்தான் அப்படின்னு சொல்லி ஈரானிய வேதம் சொல்லுது. ஏன்னா ஈரானிய வேதம் நம்முடைய ஆதிமக்கள் வேதம், நம்முடைய ரிக் வேதம்லாம் கிட்டத்தட்ட ஒரே தொடர்புடைய நூல்கள் தான் வச்சுக்கல. அந்த ஈரானிய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து 14 நாடுகள் அடைந்திருந்தவர்கள் தான் ஒரு இடத்துல புரிய ஆரம்பிச்சு அந்த கிரதயோகத்தில் சொல்லுது. கிரதயோகத்தில்னா மனிதன் வந்து ஆரம்ப கட்டம், அதாவது இந்த குழந்தை நிலையிலிருந்து மனிதனாக மாறி அவன் வந்து ஒரு இடத்துல தங்குவதற்கு முன்பு காடுகளாக அடைந்து ஊர் ஊராக அடைந்து தன் சாப்பாடுகள் அடைஞ்சிட்டு அது நிறைய இனங்கள் அழிஞ்சு போச்சு, நிறைய குழுக்கள் அழிஞ்சு போச்சு, அது உடைக்க முடியல, கஷ்ட நரமாசு சாப்பிட்டு இந்த மாதிரி பல மிக மிக கஷ்டப்பட்டு வந்தால் நாம் சமூகமே மனித சமூகம் அழிந்து போய் நம்ம பயன் ஒரு பெரிய அச்சாமல் இருந்தது. ஆனால் இது என்ன, அடுத்து திரையோகத்தில் மாறுது. திரையோகத்தில் என்ன நடக்குன்னா, அக்னி அவன் கிடைக்கிறது. அக்னினா தீ, தீயை கண்டுபிடிக்கிறான். தீ எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறான். அந்த கண்டுபிடிப்பு அவனுக்கு ஆந்திரச இடத்தை சார்ந்த கண்டுபிடிச்சா அவங்க சொல்லுவாங்க. அவனுடைய நம்முடைய வேதம் இனம் அப்படி சொல்றது, வேத வரம் அப்படி சொல்றது, ஆந்திர ஆந்திரச கடத்தை சேர்ந்தவங்க ஆந்திரச முடிவுகளை கண்டுபிடித்தாங்க சொல்றாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த திரேத யுகம் தான் கன ஆட்சி முறை இருந்த ஒரு முறை. அந்த திரேத யுகத்தில் தான் முதல்ல அக்னி கண்டுபிடிக்கப்படுகிறது. அக்னி கண்டுபிடிச்சது அவனுடைய வாழ்க்கையை மாறுது. ஏன்னா இதுவரை அவனுக்கு வந்து இரவு நடமாட முடியாது. விலங்குகளை விரட்டுவதற்கு ஒரு ஆயுதம் இல்லை, இப்போ வந்து தீ வச்சிருக்கு. அது ஒன்று என்னன்னா, குழுவில் வந்து அவனால் தன்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் பல விதங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்னி வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அதனால அதுலேருந்து என்ன, ஒவ்வொரு ஆயுத இனத்தவன் என்ன நினைக்கிறான், அக்னி வந்து தான் அந்த கடவுளாக இருக்கிறான், அக்னி தான் தன்னை எல்லாம் கொடுத்தாக சொல்கிறான். இந்த அக்னி பயன்படுத்த வேண்டும் நாங்கள் அதே காலகட்டத்தில் கால்நடைகள் பழக்க ஆரம்பிச்சு கால்நடைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான், கால்நடைகள் வளர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த கால்நடையை வளர்க்கும் இந்த அக்னியினுடைய கண்டுபிடிப்பு சேர்ந்து அவன் வந்து ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு உயர்த்தது. அதாவது இன்றைய உற்பத்தி வரை வந்து ஒரு நல்ல செல்வ நிலைக்கு வந்து சேர்த்தான். இப்போ இப்போ இதுக்கு பிறகுதான் அந்த கால்நடை வளர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ஆள் வச்சுதான் அவன் வந்து ஒரு ஓரிடத்துக்கு தங்கி வாழ முடியுது. இந்த காலத்துல இருந்து அமைப்பு என்னன்னா, அப்பதான் கனாட்சி முறை. அதாவது ரத்த உறவுகளின் அடிப்படையில் வந்து இனக்குழுவில் இருந்தன, அந்த இனக்குழு அடிப்படையில் அமைக்கப்பட்ட அமைப்பு தான் கனாட்சி. அதை பத்தி நான் விரிவாக சொல்லணும், பட் அது நான் நூல் படித்தேன், அதை பத்தி பேசினா எனக்கு நேரம் போதாது. ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நான் நிறைய நேரம் சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை பத்தி நான் சும்மா அங்கங்க மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா இதில் விரிவான வழக்கம் உங்களுக்கு கிடைக்காது எனக்கு பேச்சுல, சும்மா அங்கங்க நான் தொட்டுட்டு போயிருக்கேன், பட் என்ன நூல் அதை பத்தி விரிவான வழக்கம் உங்களுக்கு கிடைக்கும் வச்சுக்கல. அதனால பாத்தீங்கன்னா அந்த அந்த தேவ யுகத்துல அந்த மனிதர் என்ன பண்றான்னா, அவன் வந்து ஒரு மிகப்பெரிய பலன் கிடைச்சதான் நம்புறான். அப்பதான் அவங்க எஜ்ஜம் கிடைச்சது அப்படின்னு சொல்றான். பிரம்மன் வந்து அப்போ வந்து நல்லா இருந்தாங்க. பிரம்மன்றது உபநாடகம் சொல்லப்பட்ட பிரம்மன் வேற, வேதகாலம் சொல்ல பிரம்மன் வேற. ஆக்சுவலி வேத இலக்கியத்தில் இருக்கு வேத பட்டு 10,000 நூல் கொண்டது கூட தெரிஞ்சுக்கலாம், 10,000 செய்நூலை கொண்டது. அந்த வேத இலக்கியத்தில் இருக்க பாடல்கள் வந்து நாட்டார் பாடல்கள் தான், அதோட ஒன்று செவில் இலக்கியங்களா இல்லை. அதாவது என்ன, காட்டுமாண்டி காலகட்டத்தில் ஒரு மனித காட்டுமாண்டி அடுத்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான். அதில் என்ன வெறும் வேடுதான் இருக்கும், எனக்கு அதை கூட இதை கொடுங்க கல மன நிபுணர் கேட்கற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன். ஆனா வந்து அது ஒரு அறிவிலேயே பாத்தீங்கன்னா மிக மிக பயனுள்ள ஒரு நூல். எப்படின்னா மனித சமூகத்தை பற்றி ஆரம்பகால நிலையை பற்றி அது பேசு. இதே கிரேக்க வரலாம், கிரேக்கத்தில் இருக்க நூல்கள் என்னன்னா மாதிரி காலகட்டத்தில் தான் பேசு. அதே மாதிரி ரோமர்களுடைய நூல்களும் பாத்தீங்கன்னா அந்த கிடைச்ச நூல்களும் மாதிரி காலகட்டம் பேசு. ஆனா முதல் முறைய உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த வேதம் தான் ஆரம்பகால நிலையிலையும் பேசு. அதாவது என்னன்னா அந்த கிரத யுகத்திலையும் பேசு. அதாவது காட்டுமாரி காலகட்டத்தில் மனித எப்படி இருந்தாங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் சயின்ஸ் என்ன சொல்றாங்களோ, மார்க் என்ன சொல்றாரோ அதை இங்கு சொல்றாங்க. ரெண்டும் பொருந்தி போகுது இந்த இடத்துல. அதாவது நீண்ட காலம் மார்க்கம் கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்பு வந்து இந்த வேத இலக்கியங்கள் சொல்லுது. மகாபாரதம் வேத இலக்கியங்கள் சொல்லுன்னு வச்சுக்கேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன மாதிரி ஆச்சு, இந்த கிரதயோகத்தில் எப்படி மனிதன் அவனுடைய உற்பத்தி முறை எப்படி இருக்குது, கிரேத யோகத்தில் எப்படி இருக்குது, துவார யோகத்தில் எப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உற்பத்தி முறை இருக்குது. அதான் வந்து குடும்ப முறையும், அதாவது
ஆண்பன் உறவுகளையும் மாறிட்டு வருது. ஆண்பன் உறவுகளை பார்த்து அதை பத்தி வீசுனே அவருடைய மகாபலன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பாண்டு பத்தி சொல்வாரு, பாண்டுகள் அதை பத்தி கருத்து சொல்வாரு. அவர் அதை என்ன சொல்வாருன்னா, ஆரம்ப காலத்துல அந்த கிருதை யுகத்துல வந்து யாரு வேணும் யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப ஆண் யாரு, பெண் யாரு, அவர் அப்பா யாரு, அம்மா யாரு தெரியாத மாதிரி ஒரு காலகட்டம் பத்தி. அடுத்த காலகட்டம் கிரேக யுகத்துல பாத்தீங்கன்னா குறுக்குழு குடும்பம்னு சொல்லுவாங்க. நான் தொழில்புரியா சொல்றது குடும்பம்னு சொல்லுவோம். அறிவியல் இல்லையா குடும்பம் வந்து ஒரு குழு, ஒரு கணத்துக்கு இருக்காங்க. ஏன்னா குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து பல கணங்கள் இருக்கு. எப்படின்னா உதாரண சாதியில் இருக்குங்களா, இந்த பங்காளிகள் பல்வேறு கூட்டங்கள் இருக்கும். சாதி ஒன்னா இருக்கு, அந்த கூட்டங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா கூட்டத்திற்குள் ஒரு கூட்டம் கல்யாணம் ஆகுமா, இந்த கணங்கள்ல வந்து அந்த குழுவே கல்யாணம் பண்ணி, ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கல்யாணம் பண்ண மாதிரி, ஒரு கணம் ஒரு கணத்தை கல்யாணம் பண்ணிக்க, அதான் குழுவன் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா அந்த கிரேரகத்துல அந்த நிலைமைதான் இருக்கு. ஆக்சுவலி கிரேரகம் வந்து உண்மையாக சமத்துவம் நிலைமைய ஒரு காலகட்டம். அன்று வந்து என்ன, யாரு வந்து அதிகாரிகளோ ஒத்துமும் இல்லை, அரசு இல்லை, எதுவுமே இல்லை. மனிதன் உண்மையிலே உண்மையிலே வந்து ஒரு சமத்துவத்தோட சரிசமமா வாழ்ந்து வந்தாங்க ஒரு காலகட்டம். ஆனா வந்து குழு குழுவதான் கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு குழு ஒரு ஒரு இனம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு இனத்துல இனக்குழுனா இனக்குழு இன்னொரு இனக்குழுவோட கல்யாணம் பண்ணிக்கும், இன்னொரு கணத்தோட கல்யாணம் இனக்குழு இன்னொரு ஒரு கணத்து கணத்தோட கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கல. அந்த மாதிரி காலகட்டம் அந்த திரையோகம். அதுக்கடுத்து துவாரகம். இந்த துவாரவாய யோகங்கிறது அதுக்கு பிறகு பலாயிரம் லட்சம் வருடம் கழிச்சு வந்து இந்த துவாரவாய யோகத்துக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் முதன்மையா வேளாண்மை கால்நடை வளர்ப்புக்கு பிறகு அது அடுத்த வேளாண்மை கைத்தில் வளருது. ஏன்னா இப்பதான் சொத்துழு வேளாண் உருவாக இருக்கு. சொத்துழு உருவாக என்னன்னா இப்ப அந்த குடும்பம் மாறி இனிமானம் உருவாகுது. இனிமானம் என்ன, கொஞ்ச காலத்து பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்துருப்பாங்க, மாறி பணம் பிரிஞ்சு வந்துருவாங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கும் சரி இந்த இனிமான சரி என்ன, பெண்கள் தான் போய் ஆண் போய் குடியிருக்கும், பெண்தான் அங்க வந்து தலைமையா இருப்பான். ஏன்னா பெண்ணு பேர் தான் நான் மகனே தெரியும், குழந்தைகளும் பெண்ணுக்கு தான் சொந்தம், ஆணுக்கு எந்த சொந்தமும் இல்லை, அவனுக்கு எந்த வாரிசும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மகாவத காலையிலோட பின்னாடி துபார யுகத்துக்கு இறுதி கட்டம். அந்த பாத்தீங்கன்னா துபார யுகத்தை பாத்தீங்கன்னா அப்பதான் சொத்துருமை உருவாக இந்த சொத்துருமை வந்தவங்க தான் ஒரு உதாரணம் வருது. அப்பதான் அந்த கற்பு நாம சொல்ற எல்லா விஷயங்களும் என்னன்னா இந்த துபார யுகத்துக்கு அவள் அதுக்கு அந்த கற்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு கருத்தையே இல்லை அந்த காலகட்டத்துல. நீங்க பாத்தீங்கன்னா இதுல கூட அதை பார்க்கலாம், தாய் பொருளோட அந்த சூழ்நிலை பார்க்கலாம், மகாவத்து கூட கற்பம் அப்படிங்கிற ஒரு அம்சங்களே இல்ல. நாம பின்னால சரி இளைச்சர்களாக மழை போட்டதான் உண்மையாக வச்சுக்கல. எப்பவுமே பெண் எடுத்துதான் போய் வாழ வேண்டிய நிலை இருக்கும். அந்த இனிமையான காலத்துல சரி குடும்ப காலத்துல சரி இது வந்து இந்த கைத்தொழிலும் வேளாண்மையும் வளர்ந்த பிறகு ஓரளவு வளர்ச்சியப்பட்டவர்கள் எத்தனை தொழில வளர்ந்த பிறகு பல்வேறு சிறு நகரங்கள் உருவாகுது. இதுக்கு பிறகு வந்து அரசு உருவாக இந்த அரசு உருவாக உணர்த்தினு இருக்கலாம் சுற்றுலா உருவாக ஆரம்பிச்சவர்கள் தான். அப்பதான் ஒரு உதாரணம் வருது. அது என்னன்னா அப்ப வந்து நாளிகாலம் இருந்தது, அதாவது கழிவுகள் இருந்தது. இது கிடையாது தான் நம்முடைய கடைப்படி மகாபாரதம் போகணும், கடைசி காலகட்டம் நடக்கிற மகாபாரதம் போகுது. இந்த கடைசி காலகட்டம் தான் கீரியகம். இந்த கடைசி காலகட்டம் இலி தொடிசியுடைய ஹோமோடைய இலி தொடிசி காலகட்டம் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு வரதான் நாம சொல்ற நாகரிகாலம். அப்பதான் அரசு உருவாகி வருது. அரசு உருவாக போது ஒரு உதாரணம் வருது, மற்ற அம்சம் வருது. அது மாதிரி ஒரு உதாரணம் வரும்போதுதான் இந்த பொதுமக்கள் வகையில நல்லா வருது. இந்த விபச்சாரம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஊரின் தலைவனா இருக்க மாட்டான் அனைத்து விஷயங்களும் பேசினா கற்பை பத்தி பெருசா பேசுது. ஆண் இல்லைனா பெண் இல்லை. அது திருமணத்துல வந்து அந்த பழைய காலகட்டத்தில் பெண் தான் முடிவெடுப்பான், ஆண்லாம் முடிவெடுக்க முடியாது. பெண்ணுக்கு தான் அதிகாரம் அதிகம் அன்றைய காலகட்டத்தில். ஆனா பின்னால என்னன்னா எல்லாம் ஆண் தான் எல்லாத்திலையும் ஒரு வலிமையா இருக்கான். அதே மாதிரி பொதுமக்களையும் கூட இருக்குது. இது போன்ற பல அம்சங்கள் உருவாக்கி வருது வச்சுக்கல. இன்றைய நவீன காலத்துக்கான எல்லா அம்சங்களுமே இந்த சொத்துருமை உருவாக்கு தான் வருது. இன்றைய சிந்தனை எல்லாமே சொத்துருமை உருவாக்க சுத்துருமை வந்தவரை இந்த கடமையை மாறி தேவலாம். எனக்கு இதை பற்றி நான் விரிவாக கொண்டு எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பிரச்சனை தெரியும். இது எனக்கு தொல்புள்ள காலத்துக்கு ஒரு விஷயம். எனக்கு எல்லாம் ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்கேன், இதுலேயே நேரம் போயிருக்கேன். நான் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறேன். இந்த நூலுடைய மிக முக்கியமான அம்சம் தான் நான் வந்து சேரல. நூலுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன, இந்த சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 பாடல்கள் இருக்குது. நம்முடைய எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாம் சேர்த்து மொத்தம் 2300 பாடல் இருக்குது. அது போக இந்த ரெண்டு சேர்த்திக்கிட்ட கூட என்னன்னா தகவல் யாத்திரை சேர்த்திக்க முத்துலாயிரம் சேர்த்திங்கன்னா அதான் சங்காலத்து பாடல்கள். அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தில் 2500 பாடல்கள் வருது. இந்த 2500 பாடல்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒவ்வொரு புலவனும் எந்தெந்த மன்னனை அல்லது எந்தெந்த ஆட்சியாளர் வேந்தனை பாடன்னு சொல்லி தனியாக நான் பெரிய ஒரு வரிசைப்படுத்தினேன்.
அதே மாதிரி ஒவ்வொரு வேந்தனையும் எந்தெந்த ப்ரோம் பண்ணேன், இது ஒரு இதுதான் நாலஞ்சு வருஷமா செஞ்சேன். அதனுடைய விளைவு என்னச்சுன்னா ஒரு புதிய முறை உருவாக்குறேன், கூட்டி வரவிட முறை, குறியீட்டு முறை கூட்டி வரவிட முறை, ஒரு புதிய முறை நான் போயிருக்காது. ஏன்னா எந்தெந்த புரோகிறது காமராஜ் நிறைய போட்டு போட்டு பார்த்து இந்த புரோகிறே நீங்களா பண்ண இந்த மன்னர் பண்ண அப்படின்னா அந்த ஒவ்வொரு மன்னர் எந்தெந்த புரோகம் பண்ண இதெல்லாம் போடுங்க. இதுல இதுக்கான ஒரு அடிப்படையை நான் உபயோகிக்கிறேன். இது மாதிரி சில வரையங்களை உபயோகிச்சுக்காங்க. என்ன ஒரு வரையும் முதல் முக்கியமான வரையினா பாத்தீங்கன்னா இமயமலை முடிஞ்சாலும் கிமு 328 முன்னூத்தி
ஏன்னா அது வந்து நம்முடைய மாமனார் பாடலும் சரி, இரண்டாம் பத்தி பாடிய அவரும் சரி அதை பத்தி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வடந்திய படைய உறுதியாக நடைபெற்றதான். ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நாலு வருடம் கடவுளாட்டாங்கிறதாக சுமித்தா அவருடைய வரலாற்று எழுதியிருக்காரு. அதை வச்சு நான் அந்த 199 உறுதிப்படுத்தி அதை நான் அதுக்கு நிறைய சான்று கொடுத்தா எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரசீர்கள் வந்து அசோகன் இறந்த பிறகு 230 வாரத்தில் வந்து வடந்தியாவில் படையிருந்து அவனுக்கு சாதாரண ஆட்சி உருவாக்குன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான்
இந்த குருநாதனையெல்லாம் தொடரவில்லை. நீங்க வழங்கியாரு அப்பதான் புத்தகம் தோன்றாரு. புத்தகம் என்ன சாங்கிய குருந்தா தனது கருத்துல இருக்காரு. புத்தகம் சரி சமணம் சரி சாங்கிய தத்துவத்துல தான் இருக்கிறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏன் அந்த வட இந்தியாவில வந்து இந்த விஷயங்கள் அதிகமா பரவாயில்லைன்னா அங்க ஆறு மாதத்துல வேத ஆரம்பம் இருந்தது அது எப்படி கடவுளையா எப்படியா கொண்டா இருந்தது. ஆனா வந்து இந்த இரண்டு நூற்றாண்டு மட்டும் இந்த ஏழு எட்டு ஆக இந்த ஒரு இரண்டு மூணு நூற்றாண்டு மட்டும் அங்க சிறு சிறு நகரசு அங்க உருவாக்கு கேட்டீங்க வட இந்தியாவில் அந்த சிறு நகரசு உருவாக்க மதுரையின் அறிவு வளர்ச்சிடும். எப்பயும் பேரரசு எல்லாமே என்ன பண்ணுன்னா அறிவை வந்து மூலமாக்கப்படும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. கிரேக்கத்துல கிமு ரெண்டாம் மூணாம் நாலாம் நூற்றாண்டு வாக்குல அறிவு மிக உச்சகட்டம் அடைஞ்சிருக்கு. உலகம் உருண்டை பூமி தான் மையம், நமது சிஸ்டத்தின் மையம் பூமி தான். பூமி தான் சூரிய சுற்றி சூரியனை தான் பூமி சுற்றிட்டு இருக்குது. சூரியன் தான் மையம், சூரியன் தான் சுற்றி இருக்குது. உலகம் உருண்டை, உலகத்துக்கு விட்டம், உலக சுற்றுலாவே முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றி போகும்போது வித்தியாசம். அந்த அப்ப அலெக்சாண்டர் உலகத்தை குடிச்சிருக்காரு. அதில் எப்படி குடிச்சா உடனே எழுதிங்க. ஸோ இந்த அளவுக்கு அறிவு ஆட்சி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிமு ஒன்றாம் நூற்றாண்டு பிறகு கிட்டத்தட்ட ஐரோப்பா பகுதியின் பெரும்பகுதி ரோமருடைய கட்டுப்பாட்டு வருது. கிமு முப்பத்தொன்னுல எகிப்து வந்து ரோமருடைய கட்டுப்பாட்டு வருது. அதுக்குள்ள கிபி ஒன்னாம் நூற்றாண்டு வர ரெண்டாம் நூற்றாண்டு தாலமையும் ஒருத்தர் வர அவர் வந்து இதெல்லாம் தலைகளை மாற்றுற பூமிதான் மையம், வெளியே சூரியதான் மையம் சொல்லி உண்மையான விஷயம் அறிவிதா கண்டுபிடிப்பட்டிருக்குது. ஆனா இவர் என்ன பண்ற தாலமை பூமிதான் மையம். அப்புறம் மேலுறவு இருக்குது என்ன என்னென்ன கோலத்தனக்கம் நான் எந்த உருவாகும் அத்தனை அவர் எழுதிச்சு போற அதுதான் வந்து மறுவளர்ச்சி காலமே ரெனேசன்ஸ் சொல்லுவாங்க. கிபி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நூலுடைய நூல் தான். ஆகிய நூல் தான் வந்து அறிவியலுக்கான அடிப்படையா இருந்துச்சுக்காங்க. அதுவும் ஆத்மீஸ் நிறைய பின்னாங்க. ஆத்மீஸ் மட்டும் பின்னாரு அது மூணு காலம் எடுத்தாங்க. அப்போ வந்து அலெக்சாண்டர் பேரஸ் வந்தாங்க, கிப்ஸ் வந்தாங்க. எப்பயும் பேரஸ் போதும் இப்போ அமெரிக்க பேரஸ் அதே மாதிரி நிறைய மூலத்தனங்கள் பரப்பிட்டு வெளிய இந்தியா கூட பரப்பிட்டு இந்தியாவுக்கு தான் எந்த ஒரு பேரஸுமே மக்களை அடைக்காததுக்காக நிறைய கருத்துக்களை மூலமாக்கிறதுக்காக பல்வேறு இருக்கும் முறையோ கையாளுச்சு இயற்கையாக நடக்கும். இது வந்து வரலாற்று திருவிழா எப்போ சிறு நகர அரசுகள் அது அங்கதான் வந்து வளர்ச்சி இருக்கும். அறிவியல் வளர்ச்சி வந்து மிக உச்சகட்டம் இருக்கு. இது பாபிலோனியாவும் சரி, மெசபடோனியாவும் சரி, எகிப்தும் சரி, தமிழகத்திலும் சரி. தமிழகத்திலேயே கிமு அப்போ காலத்துல பாத்தீங்கன்னா பேரரசு சிறுஅரசு கிமு ரெண்டாம் மூணாம் நூற்றாண்டு சிறுஅரசுகள் அழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த அது அரிமான் பாரி ஊர் எல்லாமே அழிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய அரசெல்லாம் பிடிக்கப்பட்டு கிமு மூணாம் நூற்றாண்டு கிமு ஐம்பதுக்குள்ள எல்லாம் பிடிக்கப்பட்டு அவங்களை பேரரசுகள் ஆகக்கூடிய ஆயிராங்க. கிமு ஐம்பது வந்து கிபி எண்ணூத்தொன்பதுல சங்கம் அறிவியல் ஆகும். அப்படி கொஞ்சம் பெரும் பேரரசுல இருக்கு. கிபி இருநூத்தம்பதுக்கு கலப்பர ஆரம்பிச்சுக்கல. ஏன்னா இவங்கள பிரயோடி போய் பயணமா இருக்காங்க. அப்போ இனக்குழு நிலையில இருந்த இவருக்கு ஆந்திரா கர்நாடகம் மக்கள் படையெடுத்து தமிழகத்தை அழிக்கிறாங்க. அது மிகப்பெரிய அழி நிறைய பேர் இந்த கலப்பர காலத்து மறுமொழி சேர்த்துனால மாவும் தவறு அப்படிலாம் அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா சமண பௌத்தமே தமிழகத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க சமண பௌத்தம் வந்ததெல்லாம் கல்வி வந்ததெல்லாம் எல்லாம் பத்தியும் தெளிவா இருக்கு. சமண பௌத்தத்துக்கு போற 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்து கல்வி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. மிகப்பெரிய மனிதர்கள் உபயந்தாங்க. மிகப்பெரிய அறிவியல் ஆதிக்கம் வளர்ந்தது நெய் வளர்ந்தது. சமண பௌத்தத்துல தமிழகத்துக்கு எடுத்துக்கிட்டு அது சமண பௌத்தம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வரும்போது மதமா மாறி அவனுடைய தண்ணி அங்க இறந்துச்சு. நீங்க கிமு ஆறாம் நூற்றாண்டு அப்படி பார்த்தா நீ பௌத்த மாதிரி கூட அது பெரிய தத்துவம் பெரிய இல்லை. வெறும் வந்து கோட்பாட்டுல சொல்லுது கடவுள் பத்தி பேசுறதுல அவ்வளவுதான். அதனால வந்து அந்த மதம் தான் இங்க வந்து எல்லாம் கல்வி கொடுத்தது அது வளர்ச்சி அப்படிங்கிற கருத்துலாம் என்ன பொறுத்தவரை தவிர அப்படின்னு நான் இருக்கேன். அதான் தலைமை ஆகும் ஆகும் அறிவு ஏற்படுது என்பது போய் ஒண்ணும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ரோம பேரஸ் வந்து கூடங்கள் வந்து ரோம பேரஸ் அழிச்சு அடியோட நாசம் பண்ணாங்க. எல்லாருமே வந்து பாரசீக பேரஸ் சேர்த்துதான் அழிச்சாப்பட எல்லாருமே வந்து பெரும் பேரஸ் எல்லாம் பக்கத்துல இருக்க இனக்குழுக்கள் அதை வந்து இந்த மாதிரி நாடுகளை குழுக்களால் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. அடிமோட அழிக்கப்பட்டு அப்புறம் அவங்க இவங்களோட சேர்ந்து புது ராஜ்யத்தின் சொல்லுவாங்க தமிழகத்தை இந்தியாவில் இந்த ஆரோக்கியம் ஊனங்கள் தான் இங்கே வந்து படையெடுத்து இந்தியாவில் இந்தியாவோட ஐக்கியமாகி இந்தியெல்லாம் மாறிடுறாங்க. பட் அவங்களாம் படையை போடுவாங்க ஆட்சியெல்லாம் இல்லை வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் அழிச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தமிழகத்துலன்னா அப்புறம் இப்போ இருக்க ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வந்து இனக்குழு மக்கள் வந்து கலப்படர்கள் அப்படிங்கிற பேர் வந்து இதெல்லாம் அழிச்சு அவங்களுக்கு
அதுதான் அரபியாவது யாருக்கும் முடியாது. எப்பயுமே இனம் அப்படியே சொல்லி மொழி ஒன்றும் மாற முடியாது. இலங்கையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மொழி சின்ன மொழி பிராக மொழியெல்லாம் உருவான், பாலி பிராக மொழியெல்லாம் உருவான். ஆக்சுவலாக அந்த தமிழ் இனங்களும் தான் உருவானா இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதே தமிழ் மொழி எல்லா தமிழ் மொழி பேசிட மாட்டாங்க. ஏதோ ஒரு வலிமான இனம் ஒரு தமிழ் மொழி பேசுது, அது மற்ற இனங்கள் அழிச்சு இது வரும் இந்த வலிமற்றவருக்கு இந்த மொழி எல்லாரும் திணிக்கப்பட்டு எல்லாரும் உலகத்துடைய மசூரிப்பட்டினம், மாணிக்கப்பட்டினம், கல்கத்தா பட்டினம், இன்னும் பல பாலூர், பித்துண்டா, இதுவான தாமிரபத்தி, தாமிரத்திலிருந்து கங்கையுடைய இடத்துல கங்கையுடைய முகத்தை வந்துருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ் உருவாக்கினாங்க. என்னன்னா இப்ப எப்படி ஆங்கிலேயர் வந்தவர்கள் தான் இந்த சென்னை இதெல்லாம் உருவாச்சு, பாம்பே சென்னையெல்லாம் என்ன வலியுறுத்தாங்க. அதே மாதிரி தமிழர்கள் வந்து அவர்கள் காட்டுப்பாணி புயல் வலியுறுத்தப்பட்டாங்க. தமிழர் கடற்கரையோடு போய் வணிகம் பண்றாங்க. அப்போ வந்து அந்த நகரம் உருவாக்கும். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து பிரிவு தன்னுடைய கட்டுப்பாடு வச்சுக்காங்க. கடற்படை போகணும், அதனால தான் கடற்படை இவங்க அழிப்பு, அதாவது நூறு எத்தனை செலவு போவாங்க. ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஐக்கியம் வந்து சேலசோரத்து தமிழரசு கூட்டம் ஐக்கியம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நூறு மிகப்பெரிய விஷயம்னா உலகத்தையும் மூன்றே மூணு எனக்கு தான் ரெண்டாயிரம் தங்களை மொழியாக வந்து மொழி எப்போ வந்து வலிவருன்னா முதலாளித்துவ காலத்தில் வலிவரும். அதாவது சந்திய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அடைந்து சந்திய வளர்ச்சி அடைந்ததுதான் எப்போ வந்து ஜெர்மனா வருதுங்க. இப்போ கீ ரமேஷ் தான் ஆயிரத்தி ஐநூறு தான் இங்கிலாந்து அப்படிதான் எல்லாமே கிமு கிபி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு தான் அது இங்கிலீஷ் மொழி அடிப்படையாக கொடுக்காது. அது வந்து பிரெஞ்சு மொழி இருக்கிறது பிரெஞ்சு வருது, ஜப்பான் மொழி இருக்கிறது ஜப்பான் வருது. எல்லாம் என்னன்னா அந்த இது ஏற்பட்டவர்கள் சந்தைய மிகப்பெரிய அளவு வளர்ந்து தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய அளவு வளர்ந்தவர்கள் தான் சந்தையை வளர்ந்தவர்கள் தான் அந்த நாடு வளர்ந்தவர்களுக்கு அந்த மொழியினை அடிப்படையில் தான் எங்களை அடையாளப்படுத்திக்கோங்க. ஆனால் ரெண்டாயிரம் விஷயம் மூன்றே மூன்று இடங்கள் நாலாவது சொல்லிக்கலாம். நான்கே நான்கு மொழிகள் மக்கள் தான் மொழி அடிப்படையாக கொண்டு தங்களை அடையாளம் கொண்டார்கள். அது தமிழர்கள், கிராக்கர்கள், சீனர்கள், பாரசீகர்கள், பாரசீக மொழியாக இருக்கிறார்கள். ரோமன் ரோட்டங்கள் லத்தின் மொழி அடிப்படையாக கொண்டு தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த மாவுதி தமிழ் ஐயாவது மக்கள் எல்லாமே தங்கள் மொழி ஆண்டு என்ன மொழினா அவங்க தெரியாது, மொழி அவங்க சமமே இல்லை. ஆனால் தமிழர்கள் வந்து நீங்கள் சங்கலைக்கு படிச்சு எங்கள் பார்த்தா ஒரு தமிழர் தமிழர் சொல்லி பல இடத்துல வரும். ரெண்டாயிரம் முன்னே தங்களை தமிழர்களாக அடையாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்தான் எங்கே வளர்ச்சி இருந்தோம் எங்கே அது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பின்புலம் இல்லை. பின்புலம் இல்லாத உருவாகவே தெரியாது. அடிப்படையில் தூண்டி வள்ளுவண்டுவோனா வள்ளுவனுக்கு அந்த சூழ்நிலை சமூக சூழ்நிலை அதோட ஒரு வளர்ச்சியான சமூக சூழ்நிலையாக இருக்குது. அவ்வளவு இன்னும் இரநூறு இரநூறு வருஷம் முன்னே அதெல்லாம் ஆதிசனி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. துர்காவுக்குனா துர்காவுக்குமே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் அதுக்கு ஆதிசெய்யப்பட்டிருக்கு. தானா வந்து திருநெல்வேலிங்க நிதி சொல்ற மாதிரி புத்தருக்கு வந்து ஞானம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது வந்து சமூகத்தினுடைய விளைவு தான் ஒரு தமிழ் வள்ளுவனா வள்ளுவனா அந்த தமிழ் சமூகத்தினுடைய விளைவு. அதெல்லாம் துர்காவுக்குமே துர்காவுக்கும் தமிழ் சமூகத்தினுடைய விளைவு. அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னே நாங்கள் ஒரு இடத்துல வளர்ச்சிகளாக ஒரு மனிதன் உருவாங்க. அதான் தொழுக்கப்படனா அந்த சமூக தஞ்சமூத்தினுடைய அது அதுக்கும் ஒரு ஐநூறு வருஷம் எனக்கு இப்போ ஆயிரத்தி முன்பு உருவான நகரம் சிறுநகரங்கள் அதில் ஏற்பட்ட சிந்தனை வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் சேர்ந்து தான் அந்த தொழுக்கப்படல் உருவாக்குறேன். தொழுக்கப்படல் மிக சாதாரண மிகப்பெரிய அவனால்தான் புது முதல்வர் சொல்லி சங்கலிக்க முடியும். அதை வந்து நம்ம சிவன் சொன்னி அப்புறம் சிறுநகர் கான்செப்ட்லாம் அங்கே சங்கலிக்கிறது இல்லவே இல்லை. அப்புறம் முழுவது தடவை இல்லை. அதாவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பிறகு தமிழகத்தில் குறும்பு தடவை அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆலை எல்லாமே என்ன நடிகர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்ட தவிர எந்த வழிபாடு இல்லை. அப்படின்னா தந்திரங்கள் தந்த அளவு நிலதெய்வங்கள் இதுதான் உண்டு. நிலதெய்வங்கள் மிக தெளிவாக துர்காவுக்கு போயிட்டார். முதல் பொருள் இவங்களே கடவுளே முதல் பொருள் வரும் டைம் இதை வந்து இப்போ ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னதற்கு ஒரு என்னன்னு சொன்னால் துர்காவுக்கு நல்ல ஒரு அளவு இருப்பாரு. இதான் நிகழ்ச்சி என்று இழந்துறார் நிகழ்ச்சியெல்லாம் காலம் நீங்க அறிவு என்று சொல்றது. அவங்க
நன்றி.